ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஜஸ்விகா மீடியா. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஜஸ்வியோட அட்ராசிட்டிஸ் தான் பார்க்க போறோம். அவன் என்ன பண்ணனா, இங்க வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க, அவன் எவ்வளவு சேட்டை பண்ணி வச்சிருக்கான்னு மட்டும் பாருங்க. வாங்க போலாம். டிடின் டிடின் டிடின். இங்க பாருங்க, மேடம் தூங்குறாங்க. இங்க பாருங்க, சேட்டை பயங்கர சேட்டை. பெட்டு மேல இருந்த பெட்ஷீட் எல்லாத்தையும் கீழே தள்ளி போட்டுட்டு அப்படியே இங்க பாருங்க, கோவம். இங்க பாருங்க, எல்லா விளையாட்டு சாமானும் கீழே தள்ளிட்டு ஃபுல்லாக பெட்ஷீட்டு, இதில் மேலே இருந்த பெட்ஷீட்டு, பில்லோ, காயின், அவளோட ட்ரெஸ்ஸு, சின்னது அடியில் வச்சுருந்தோம், எப்போ வெளில போனால் போட்டுக்கிறேங்க, அதையும் தூக்கி கீழே தள்ளி விட்டு இந்த ஸ்கேல் எடுத்து எண்ணெயும் பூனாவே செம்ம அடி அடிச்சிட்டாங்க. இந்த ஸ்கேலை வச்சு பயங்கர அடி, செம்ம அடி அடித்தா அவ்வளோ அடி. எதுக்காக அப்படின்னா, அவன் கேட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் போகணுமா, அதை நாங்கள் அலோவ் பண்ணலை, அதனால அவன் வந்து அந்த மாதிரி அடிச்சிட்டா. இப்போ இங்கே கிடக்கிறத எப்படி தூங்குறா பாருங்க. மூடிக்கிட்டா மாமா, இது வந்து பிராண்டட் மாமா, லைட்டாக போட, ரொம்ப போட்டுறாத, லைட்டாக போட்டு விட்ரு. அவ தூங்கி எழுந்திரிச்சுக்கா, பார்க்கட்டும். மீசக்கார நண்பா, உனக்கு ரோசா அதிகண்டா, அதை கண்டுடா பாசம் அதிகண்டா, அப்படின்ற மாதிரி ஜஷி குட்டிக்கு அழகாக மீசை போட்டாச்சு. அவள் தூங்கி எழுந்திரிச்சு அவள் ரியாக்ஷன் வந்து பார்ப்போம். அவன் ரொம்ப சுட்டிங்க. நேற்று கூட சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, இது மாதிரி வந்து பாப்பாவுக்கு ரொம்ப தூக்கம் வருது, அவள் பாருங்கள் வீடியோவில் எப்படி உட்காந்துருக்கா பாருங்க, அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அவள் தூங்கி எழுந்து வந்து தான் அப்படி உட்காந்துருக்கா, ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தில் உட்காந்துருக்கா. ஸோ தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி வந்து உட்கார்ல. அவன் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல பிள்ளை, ஆனால் அதே சமயத்தில் கோபம் ரொம்ப மேடத்துக்கு. இப்போ வந்து அவன் வந்து தூங்கி எழுந்திரிச்சு வந்து பார்க்கட்டும் அவனோட ரியாக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக, ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு சில, அதாவது மெட்டர்னிட்டி ஷூட் எடுக்கணும் ரொம்ப ஆசை, 9th month எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக ஒரு சில ட்ரெஸ்லாம் வந்து எப்படி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அந்த டைமில் கேப்பில் மாமா வந்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னா, எனக்கு வந்து ஜூஸ் போட்டு தர போறாரு. ஸோ எனக்கு பிடிக்காத ஒரு வேலை அப்படின்னா ஜூஸ் போட்டுறது, யாராவது போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா குடிச்சுக்குவேன், ஆனால் நானாக வந்து போட மாட்டேன். ஸோ நேற்றே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வினோத் வந்து காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கான். ஆனால் நிறைய பேர் வினோத் எங்க வினோத் எங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இல்லை, ஆமாம், வினோத் ரொம்ப பெரிய ஃபைட்டு. ஆக்சுவலாக வந்து அதெல்லாம் எதுவும் கிடையாது. வினோத் வந்து காலைல ஏர்லி மார்னிங் வந்து ஒரு 5:30-6 o'clockலாம் ஆஃபீஸ் போயிடுவான். ஸோ சீக்கிரமாக வந்து படுத்து தூங்கிடுவான் ரூமில், அதனால் டிஸ்டர்ப் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா மழை வேற இப்போ இருக்கா, அதனால வந்து ரொம்ப வந்து வேலை உழைப்பு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இருக்கான். ஸோ இப்போ நம்ம வந்து மாமா ஜூஸ் போட்டுனோம் வந்து, நான் வந்து என்ன மாதிரி வந்து மெட்டர்னிட்டி ட்ரெஸ்லாம் வந்து எல்லாம், அதாவது இந்த ஃப்ராக்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம். மாமாவுக்கு இந்த மாதிரி வேலை ரொம்ப பிடிக்கும் இல்லை மாமா? நடிக்கிறாரு, அதெல்லாம் நீங்க ஒன்றுமே நம்பாதீங்க. சாப்பிட்ட தட்டை கொண்டி வை மாமான்னா வைக்க மாட்டாரு. என் தட்டை நீ சாப்பிட்டுருப்பா? அடிக்கடி பாத்திரம் கொஞ்சமா யூஸ் பண்ணிடி அப்படிம்பாரு. அவரோட சிக்கனத்துக்காக நான் வந்து அவன் நார்மல் மிக்சி வாஷ் பண்றது மாமா கஷ்டம் இல்லை. அதனால நேத்து ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க, அக்கா ஸ்கின் பிக்மெண்டேஷனுக்கு என்ன பண்றது, ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறமே ஸ்கின் வந்து பிக்மெண்டேஷன்ல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இது மாதிரி வந்து கேரட் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸ், இதெல்லாம் வந்து வாரத்தில் வீக்லி ஒன்ஸ் வந்து த்ரைஸ் எடுத்துக்கும் போது நல்லா பிக்மெண்டேஷன் கம்மி ஆகிறது நீங்களே வந்து கண் கூட பார்ப்பீங்க. இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ அவர் வந்து மிக்சியில் அரைச்சி தண்ணி ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது,
கொஞ்சம் தண்ணி ஊத்துமாமா, ரொம்ப தண்ணி ஊத்தாம மிக்ஸில அரைச்சு. ஊத்தல தண்ணி, நான் குடிக்க எடுத்தேன். சரி சரி, மிக்ஸில அரைச்சு அது வந்து ஜூஸ் வந்து போடட்டும். ஃபர்ஸ்ட் சச்சுக்குட்டியை தூக்கி நம்ம ஃபர்ஸ்ட் தொட்டில போடலாம், ஏன்னா பெட்ல படுத்து அவ வந்து சூச்சு போய் ஸ்மெல் வர வச்சிருவா. நேத்தா வந்து மேட்ரஸ் வந்து துவைச்சு வந்து காய போட்டிருந்தேன், அதுவும் மழை டைம்ல அது காயறது ரொம்பவே கஷ்டம், ஏன்னா ரொம்ப திக்கா இருக்கும்ல, அதனால கஷ்டப்பட்டு துவைச்சு காய போட்டனால. ஆனா அது மட்டும் இல்ல, எப்பவுமே பாப்பா வந்து பெட்ல தூங்க வச்சுட்டு இல்ல சோஃபால தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஹவர்க்கு அப்புறம் தூக்கி தொட்டில வந்து போட்டுருவோம், ஏன்னா அதுக்கப்புறம் அப்புறம் தான் அவ வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா தூங்குவா, கொஞ்சம் அணைவா யாரும் கூட இருக்க மாதிரி. இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூஸ் போடுறேன்னு சொல்லிட்டு என்னென்ன வேலை பார்த்து வச்சிருப்பாரு நீங்களே பாருங்க. இப்போ சாப்பிடலாம், காலைல சாப்பிட்ட அந்த பேர சொல்லுவாங்க, இங்க பாருங்க ஜூஸ் போட சொன்ன தெண்டத்துக்கு தண்ணி இவ்வளவு ஊத்தி, ஐயோ ஐயோ நான் கஷ்டப்பட்டு இப்பதான் கிளீன் பண்ணி ஃப்ரிட்ஜ் மேத்தும் தான் இந்த மிக்ஸி தான் இந்த மிக்ஸி கிளீன் பண்ணு, எவ்வளவு கேரட் இல்ல சி, ஒரு வழியா கேரட் ஜூஸ் ரெடி பண்ணிட்டோம் கீழே மேல ஊத்தி. சோ இப்போ வந்து அவங்க கொண்டு போய் கொடுக்கலாம், என்ன சொல்றேன் அவர் ரியாக்ஷன் எப்படின்னு பாக்கலாம். ஏதோ ட்ரெஸ் ஏதோ அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா போட்டோ ஷூட்டுக்கு, அதை பாக்கலாம் வாங்க. எந்த ரூம்ல இருந்தே வேற ஆர் யூ இங்க இருக்காங்க மேடம், மேடம் வந்து இங்க தான் இருக்காங்க, மேடம் தாங்க மேடம். கேரட் ஜூஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த மிக்ஸில இருக்கலாம் வழிச்சு கரெக்ட் அதெல்லாம் போட்டு தண்ணி ஊத்தி குழப்பி, அதே அதே சொல்லுங்க எப்படி இருக்கு. ஆமா நல்லதா இருக்கு, தண்ணி மட்டும் கொஞ்சம் அதிகம் ஊத்திட்டோமா, கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். நமக்கு எப்பவுமே இந்த ரசமா சிப் பண்ணி அந்த மாதிரி ஸ்டைலா குடிக்கல பாக்கலாம் இல்ல, அப்படியே ராவா எங்க ராசன் ஹோட்டல பால் கொடுத்தா எப்படி பண்ணணும் நான் குடிச்சிருவேன், அந்த மாதிரிதான் அப்படியே ஃபுல்லா குடிச்சிருவேன். நிஜமா முடியல, ஒழுங்கா ஃபில்டர் பண்ணவே இல்ல. ஜூஸ் எப்படி போட்டு கொடுத்துருக்க பாருங்க, இத டம்ளர் கூட இப்ப காமியாட்டு இங்க பாருங்க, என்ன டம்ளர்ல என்னங்க இருக்கு, கேரட் தான் இருக்கு, கேரட் ரொம்ப தண்ணியாச்சு. நீ ஜூஸ் ஓரன இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட மெட்டர்னிட்டி ஷூட்டுக்காக ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன், இந்த ட்ரெஸ் எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். சோ எந்த ட்ரெஸ் வந்து போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கணும் கண்டிப்பா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா என்னோட ஒரு ஃபேவரட்டான ஒரு ட்ரெஸ், இந்த ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்வி குட்டிக்கு வந்து தேர்ட் பர்த்டே வரும்போது நாங்க வந்து கொடைக்கானல் போயிருப்போம், அந்த பிளாக் வந்து பூனாப்பாடி லைஃப் ஸ்டைல் சேனல்ல போட்டிருப்பேன். சோ அப்ப இந்த ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தேன், மீஷோல இருந்து எடுத்தேன், ரொம்பவே வந்து கம்மி ரேட் தான், ஒரு 350 சம்திங் அவ்வளவுதான் இருந்துச்சு ட்ரெஸ், நெட் ட்ரெஸ் பட் பரவாயில்ல கிளாத் குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஷோல்டர், இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இது வந்து நல்லா அழகா வந்து நம்மளோட பெல்லி பம்ப் வந்து அப்படியே அழகா வந்து காமிக்கும், பிரெக்னன்சி பம்ப் வந்து காட்டும். சோ வந்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பெல்ட் வியர் பண்ணிக்கலாம், பிளஸ் வந்து நல்லா சூப்பரா வந்து இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா ஒரு சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் டிராபேக் என்ன அப்படின்னா ட்ரெஸ் வந்து ரொம்ப ஷார்ட். சோ இந்த ட்ரெஸ் நம்ம வந்து இந்த மாதிரி கிளாத் வாங்கி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஒர்க்ஸ்லாம் ஒரு சில ஒர்க்லாம் வந்து பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ வந்து அதெல்லாம் வந்து பண்ணா எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஃப்ளேராக சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஜஸ்வி குட்டி காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸு இந்த இது ஆக்சுவலாக வந்து இது ரெண்டும் மேட்ச் ஆகலை, பட் இங்கே இருக்கக்கூடிய கிளாத்தும் இதுவும் ஓரளவுக்கு வந்து மேட்ச் ஆகிருந்துச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னா இதுவும் மீஷோவில் தான், மீஷோ அஜியோ சரி ஞாபகம் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சு சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்றேன், அதாவது வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இது வச்சிருந்தேன், லேஸ் மாதிரி வந்து வச்சிருந்தேன், பட் அதெல்லாம் சுருங்க ஆரம்பிச்சிச்சு லைட்டா வந்து கிளாத் மேலே வச்சு அயன் பண்ணா ரொம்ப சூப்பரா வந்துடும். ஸோ இந்த ட்ரெஸ்ஸா இதே கலர்ல மாமாக்கு ஒரு ஷர்ட் இருக்கு, இந்த மாதிரி சாட்டன் கலர்ல ஒரு ஷர்ட் ஒன்று இருக்கு. ஸோ இது ஒரு செட்டு. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அமேசான்ல இருந்து வாங்கியிருந்தேன், இது ஆடி ஹால் வீடியோ போட்டிருப்பேன். இது ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கும், உங்களுக்கு கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பெல்லி வரைக்கும் சீக்வன்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க, வி நெக் கொடுத்துருப்பாங்க. ஸோ மற்ற ட்ரெஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நெக் வந்து ரொம்ப வந்து லோவாவே இருக்காது, ரொம்ப நீட்டா இருக்கும். ஸோ வி நெக் கொடுத்துருப்பாங்க, ஸ்லீவ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெல் ஸ்லீவ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபுல் லென்த் வந்து வராது, லைட் நமக்கு நம்மளோட அந்த கண்டக்கால் சொல்லுவாங்க கால் சொல்லுவாங்க அதோட கொஞ்சம் அவ்வளவு தூரம் மேலே ஏறி இருக்கமா இருக்கும், ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்கும், உங்க கரெக்டா சொல்ல போனா ஆங்கிள் லென்த் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. சோ இதுக்கு பேரா பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்வி குட்டிக்கு ஒரு ரெட் ட்ரெஸ் ஒன்னு இருக்கு, சோ அதையும் காட்டுறேன். சோ வந்து அவளுக்கு ஏத்த மாதிரி அந்த கலருக்கு ஏத்த மாதிரி ரெட் கலர் வந்து தேனேன், பட் வந்து சீக்வன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே
நெருக்க நெருக்கமா இருக்கும். அவகிட்ட அவளுக்கு அந்த ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா வெல்வெட் கலர்ல கொஞ்சம் அங்கங்க சீக்வன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நல்லா ஹாட்டின் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஓரளவுக்கு மேட்சா இருக்க மாதிரி தான் அது ரெண்டுமே இருக்கும். சோ இது ரெண்டும் வந்து போடலாம் அப்படின்ற பிளான். அதுவும் இல்ல அப்படின்னா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ராயல் ப்ளூ கலர்ல இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபுல் லென்த் ஃப்ராகாவே இருக்கும். சோ இந்த ஃப்ராக் தான். இது வந்து பேக் சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஜிப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்லீவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பஃப் ஸ்லீவ். பட் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பால் ஸ்லீவ் சொல்லுவாங்கல்ல, இங்க பஃப் வச்சு இந்த இடத்துல வந்து எலாஸ்டிக் வந்து வச்சு கொடுத்துருப்பாங்க. இந்த பாருங்க இந்த மாதிரி இருக்கும். அண்ட் வந்து ஃப்ரண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே டிசைன் இருக்கா, அழுக்கடுக்கா இருக்கும், நல்லா லாங்கா இருக்கும். இந்த பிளேயர் பாத்தீங்க அப்படின்னா செம்ம லாங்கா இருக்கும். சோ இதுக்கு மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்வி குட்டிக்கு வந்து இந்த ஃபிராக் வந்து ப்ளூ கலர்ல. இது வந்து ஆல்ரெடி யோசிக்கீங்க ஒரு ஃபிளவர் இருக்கும் இது பிச்சுட்டா, சோ அது பேர் ஏதாவது ஃபிளவர் வச்சுட்டா நம்ம அப்படின்னு விட்டாச்சு. சோ இந்த ப்ளூக்கும் இந்த ப்ளூக்கும் மேட்ச் ஆகுனால அப்படியே விட்டாச்சு. சோ இந்த இது போடலாம் அப்படின்ற ஒரு பிளான். இன்கேஸ் வந்து இந்த மூணு ட்ரெஸ்ல இந்த ட்ரெஸ் தான் ஓகே அப்படின்னு நான் பண்ணிருந்தேன் அப்ப உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இருக்கேன் அப்படின்னா இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் வந்து ஃபிளேயரா நம்ம வந்து மெட்டர்னிட்டி ஷூட்லாம் வந்து இந்த ஷால் பறக்க விடுற மாதிரி இருக்கும்ல, சோ அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ண ரொம்ப ஆசை. பட் அதெல்லாம் வந்து விசாரிச்சு பார்க்கும்போது ரேட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா புதுசா வாங்கினாவே குறைஞ்சது பாத்தீங்க அப்படின்னா 8,000 ரூபாய் 8,500 அந்த மாதிரி ரேட் எல்லாம் வருது. கொஞ்சம் நல்லா ஃபிளேயரா இருக்குது. இல்ல ரெண்ட் எடுக்கணும் அப்படின்னா 3,000 to 2,500 அந்த மாதிரி ரேட்ல ரெண்ட் வருது. 2,000 மேலதான் ரெண்டே இருக்கு. சோ அதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த கலர்லயே நான் வந்து ஒரு சாரி தேடினேன் பட் கிடைக்கவே இல்லை. இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர்ல ஒரு சாரியா இருந்துச்சு. இட்ஸ் ஓகே எடிட்டிங்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோக்கு எடிட் பண்ணிடுவாங்கல்ல அதை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த கலர்ல ஒரு சாரி வைக்கேன்னா நல்லா பெரிய சாரி. இந்த சாரிய நான் வந்து ரெண்டா கட் பண்ணி அதாவது இந்த சைடு இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த சைடும் ரெண்டு பக்கமும் ஹிப் சைடு வந்து ஸ்டிச் பண்ணி ஃபிளேயர் மாதிரி விடலாம், அதாவது இந்த பட்டர்ஃபிளை மாதிரி விடலாம் அப்படின்னு பிளான் இருக்கு. சோ வந்து இந்த மூணு ட்ரெஸ்ல உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, எந்த ட்ரெஸ் வந்து போட்டா அந்த கலர் உங்களால எடுப்பா தெரியும் அப்படிங்கறத கண்டிப்பா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க சொல்லிருந்தீங்க ஒரு சிஸ்டர், அக்கா உங்களுக்கு வந்து இந்த லிப் வந்து வெடிப்பா இருக்குல்ல, அதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அதிகமா தேங்காய் பால் குடிங்க, காலில எந்திரிச்ச உடனே ஒட்டுமே தேங்காய் பால் குடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. சோ இப்போ வந்து ஸ்கேன் வந்து வர சொல்லிருக்காங்க, அதாவது லாஸ்ட் மந்த் ஸ்கேன் வந்து வர சொல்லிருக்காங்க. சோ அந்த ஸ்கேன் பார்க்க போகும்போது டாக்டர்கிட்ட வந்து கேட்டுட்டு இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் நம்ம மூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இந்த மாதிரி டைம்ல நம்ம வந்து பியூட்டி ரெசிபி எதுவுமே அதாவது வந்து நார்மலா எந்த ஸ்கின் கேரும் ஃபாலோ பண்ண முடியாது. மெயினா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா டேப்லெட் போடுறதுனால மட்டும்தான் அந்த வாய் வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ டாக்டர்கிட்ட ஃபர்தரா கேட்டுட்டு மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஸ்கேன் பாத்தீங்க அப்படின்னா இந்த மந்த் லாஸ்ட் எண்டிங் வர சொல்லியிருக்காங்க. இப்போ 16 கரெக்டா வந்து 14th பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு செக்அப் மாதிரி வந்து வர சொல்லியிருக்காங்க. அப்போ நான் வந்து ஸ்கேனோட டேட் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் 8 மந்த்க்கு மேல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் வந்து 8 மந்த்க்கு மேல வந்து ஒவ்வொரு வாரமும் 5 நாளைக்கு 7 நாளைக்கு டாக்டர் வந்து கூப்பிட்டு வந்து செக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ஓபி போட்டு செக் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து குழந்தையோட அந்த கரெக்டா வந்து அது கர்ப்பப்பை நோக்கி தலை வந்து வந்திருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி வந்து செக் பண்ணுவாங்க. ஆனா நிறைய சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க அந்த ஒரு பிளாக்ல, நான் வந்து பேபி மூவ்மெண்ட் பிளாக்ல சொல்லியிருந்தீங்க நைட்டி போடுங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு. சோ மேக்ஸிமம் வீட்டு நைட்டு தான் வந்து போட்டிருப்பேன். ஆனா வந்து நைட்டி போட தான் கம்ஃபர்டபிளாவும் இருக்கும் இந்த மாதிரி டைம்ல. அப்புறம் வந்து ஏன் நைட்டி போட்டு உட்காந்து பேசிக்கிறது கேட்காதீங்க. ஆனா வந்து இந்த மூணு ட்ரெஸ்ல இந்த மூணு ட்ரெஸ்ஸுக்கும் மாமாவுக்கு ஒவ்வொரு கலர் ஷர்ட் இருக்கு. சோ மாமாக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருவோம். இந்த மூணு ட்ரெஸ்ல எந்த ட்ரெஸ் வந்து நல்லா இருக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லாம இதே மாதிரி ஒரு சூப்பரான நாங்களும் சந்திக்கிறேன். அண்ட் தென் டேக் கேர், பை பை.